மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பாருங்க, கழுத்து வந்து ஃபேஸ் வந்து வெள்ளையா இருக்கும், கழுத்து வந்து பயங்கர கருப்பா இருக்கும், முழுசும் கருப்பா இருக்கவங்களும் உண்டு. இந்த செயின் போடுற இடம் மட்டும் நல்ல திக்க கருப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆக்ஸிலரி ரீஜன், அக்குள் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அக்குள் பகுதி ரொம்ப கருப்பாக இருக்கும். பிறப்புறுப்பு ஏரியா ரொம்ப கருப்பாக இருக்கும். தொடையினுடைய இடுக்குகள் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்களான்னா, கிளைண்ட் பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்க கேட்பாங்க, மேடம் இந்த செலிபிரிட்டிஸ்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா மேடம், அவங்களுக்குலாம் கையே அக்குள் பகுதியெல்லாம் எவ்வளோ அழகாக வெள்ளை வெளியேல்னு இருக்குது, ஏன் மேடம் எங்களுக்குலாம் ரொம்ப கருப்பாக இருக்குது, அது வந்து செட்டில் ஆகிறதுக்கு, அதாவது கிளியர் ஆகிறதுக்கு ஏதாவது வந்து டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. எங்கள் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அந்த டிப்ஸும் உங்ககிட்டவும் பகிர்ந்துக்கு நான் விருப்பப்படுறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அந்த கழுத்து கருமைக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின் வந்து ரொம்ப ரஃபாக, அதாவது ஜெரோசிஸ் இருந்தால் கழுத்து கருப்பு வருங்க. ஜெரோசிஸ் வந்து பெரும்பாலும் கையில் தான் வரும், கையிலையும் காலிலையும் வரும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் கூட அந்த எக்ஸசிவ் வறட்சி, அதாவது மாய்ஸ்சரைசர் இல்லாமல், மாய்ஸ்சரைசிங் கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கிறத செரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் அது வந்து கையிலையும் காலிலையும் தான் வரும். ஆனால் கழுத்துலையும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வறண்ட தோல் இருக்கும், அந்த வறண்ட தோல் ஒரு கருமைக்கு காரணம், கழுத்து கருமைக்கு. ரெண்டாவது வந்து பாருங்க, கழுத்தில் செதை நிறைய இருக்கும், ஒபிசிட்டி, ஆள் வந்து ரொம்ப உடம்பு வந்து பருமனாக இருப்பாங்க, அதனால கழுத்துலையும் நிறைய செதை இருக்கும், அது ஒரு காரணம், அதனால கழுத்து கருமை வரும். மூணாவது வந்து பாருங்க, சக்கரை வந்து கண்ட்ரோல் இல்லை, அதனால வந்து கழுத்து முகம் கை கால்லாம் அங்கங்கே கருப்பு திட்டு வர்றதுக்கு காரணம். நாலாவது வந்து பாருங்க, இந்த வெயில்னால, இந்த வெயிலில் இருக்க புற ஊதா கதிர்கள், அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அல்ட்ராவயலட் ரேஸ் வந்து பார்த்தீங்களான்னா நிறைய வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு முகத்தில் அங்கங்கே திட்டு திட்டா கருமை வரும், அந்த மங்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அந்த மெடிக்கல் டெர்மினாலஜி மெலாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மெலாஸ்மா வரும். நிறைய பேருக்கு கழுத்தும் வந்து ஃபுல்லும் கருப்பாக இருக்குங்க சரிங்களா. ஸோ இது ஒரு காரணம். இன்னொரு மெயின் காரணம் இருக்குங்க, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுத்தில் பெரிய பெரிய செயின் போட்டுப்பாங்க, அந்த பெரிய பெரிய செயினோட ஃப்ரிக்ஷன்னால அது வர்றது உண்டு. இன்னொரு காரணமும் இருக்குது, அது என்னென்னா கழுத்தை தேய்ச்சி குளிக்கிறதே கிடையாது. ஸோ இது ஒரு காரணம். இத்தனை காரணம் இருக்குங்க இந்த கழுத்து கருமைக்கு சரிங்க. இத்தனை காரணத்துல எனக்கு ஒரு காரணம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது இல்லாமல் நிறைய மெடிக்கல் பெத்தாலஜிஸும் இருக்குது இந்த கழுத்து கருமைக்கு. ஆக்சுவலி சிம்பிளா இந்த ரீசன்ஸ் தான். ஸோ இத்தனை சிம்பிள் ரீசன்ஸ் வந்து இந்த கழுத்து கருமைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கழுத்து கருமையை வந்து நான் வந்து செட்டில் பண்ணுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோம் ரெமடிஸ் நிறைய இருக்குங்க, அதாவது ப்ராமிசிங் எஃபெக்ட் இருக்கு ஹோம் ரெமடிஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோட பேஷன்ஸ்க்கு கொடுத்து ப்ராமிசிங் ரிசல்ட் இருந்தது உங்களுக்கும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமடி என்னன்னா, நான் நிறைய சொல்றேங்க, உங்களுக்கு எது சௌரியப்படுத்தும் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்டே வந்து என்ன பண்ணணும், ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஊற வச்சிடணும், ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு ஊற வச்சிடணும். மறுநாள் காலில் பாதாம் மட்டும் தோல் உரிச்சிடுங்க, உரிச்சிட்டு சின்ன மிக்சி கப்பில் போட்டு நல்லா வந்து அரைச்சிடுங்க. இப்படி எங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, 100 கிராம் கசகசா, 100 கிராம் பாதாம், ரெண்டுத்தையும் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு நல்லா ஜெலிச்சிடுங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தடாலஜி என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேடம் திட்டு திட்டாக நிற்கிது கசகசா, அரைய மாட்டேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ரெண்டாவது மெத்தடாலஜி, அதாவது மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு ஜெலிச்சிடுங்க. ஜெலிச்சிட்டு அந்த கோர்ஸ் பவுடரை நம்ம பாயசத்துக்கு, மேலே இருக்க குறக்குறன் பவுடர் வந்து பாயசத்துக்கு போட்டுக்கலாம், கீழே இருக்க அந்த சாஃப்டாக மிலீஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பவுடரை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுடுங்க. போட்டு வச்சுட்டு அந்த பவுடர் வந்து டெய்லி 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்துக்கணும். கழுத்து ஃபுல்லாக அப்பணும் இல்லைங்களா, 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்து கூட கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் போட்டு பால், பச்சை பால் ஊற்றி நல்லா அது பேஸ்ட் மாதிரி ஆகிடுங்க. பேஸ்ட் மாதிரி ஆன பின்னாடி ஒரு 2 நிமிஷம் ஊற வைங்க, நல்லா ஸ்பூனில் இது பண்ணுங்க, பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதை கழுத்து ஃபுல்லும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த இடம் இந்த இடம் முக்கியமாக இந்த இடம் தான் நிறைய பேருக்கு கருமை இருக்கும். நல்ல திக்காக அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊறிட்டு பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பவுடருக்கு பார்த்தீங்களா, அதை லைட்டாக தண்ணி தொட்டு பண்ணிட்டு ஸ்க்ரப் மாதிரி இப்படியே லைட்டாக தேய்ச்சி 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 விட்டுட்டு வாஷ் பண்ணும். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, எரியும். ஸோ இந்த ரெமெடி வந்து ஏறக்குறைய ஒரு 2 மந்த்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து வெள்ளையாயிடும், முகத்தை விட இன்னும் வெள்ளையாயிடும் ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் டிப். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்னு நம்மளுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்குங்க, அந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு கடலை மாவு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் கடலை மாவு, உங்கள் கழுத்துக்கு நம்மளுக்கு அவ்வளோ போதும் இல்லைங்களா, 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகரு, 1/2 டீஸ்பூன் தண்ணி. ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படியே திக்காக போடும்போது என்ன ஆகும், ஆரம்பிக்கும். அதனால 1/2 டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர், 1/2 டீஸ்பூன் தண்ணி போட்டு நல்லா அது சந்தன மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தவுடனே கழுத்து ரொப்பி அப்ளை பண்ணிடணும். அதாவது கழுத்து ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊறிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம். இது ரெண்டாவது மெத்தடாலஜிங்க.
மூணாவது மெத்தடாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சம்பழமும் தயிரும், அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, அரை எலுமிச்சம்பழத்தை ஒரு சின்ன கப்பில் புழிஞ்சிடுங்க, புழிஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க, தயிர் போட்டுட்டு அது கூட அரிசி மாவு, அரிசி மாவு நம்ம கடையில் விற்கிது பார்த்தீங்களா, இல்லை வீட்லேயே இருக்குன்னா கூட மாவு, அகைன் அதில் பச்சரிசி மாவா புழுங்கலரிசி மாவா, இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்களன்னா பச்சரிசி மாவு தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும், பச்சரிசி மாவு தான் தி பெஸ்ட், பச்சரிசி மாவு இந்த கொழுக்கட்டை மாவுலாம் கடையில் விற்கிதுல அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அது ஒரு பேஸ்ட் ஆக்கி அதை வந்து கிளீனாக அப்ளை பண்ணிடுங்க. கிளீனாக அப்ளை பண்ணி அரை மணி நேரம் விட்டுட்டு அதை வந்து தண்ணி போட்டு லைட்டாக பண்ணி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிடணும். இது மூணாவது ரெமெடி. நாலாவது ரெமெடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமதுரம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் விற்கோங்க, அந்த அதிமதுரம் வாங்கிக்கோங்க. அந்த அதிமதுரம் பொடி ஒரு டீஸ்பூன் அதிமதுரம் பொடி, சரிங்களா, ஒரு டீஸ்பூன் அதிமதுரம் பொடி, ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஓகேங்களா, கால் ஒரு அரை டீஸ்பூன் தயிர், ஒரு எலுமிச்சம்பழத்தை நாலா கட் பண்ணி ஒரு பகுதி அதை போட்டுட்டு இதை ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கழுத்து ஃபுல்லும் அப்ளை பண்ணிட்டு அரை மணி நேரம் விட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க, தண்ணி போட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிட்டு வாஷ் பண்ணுங்க. இது வந்து நாலாவது ரெமெடி. அஞ்சாவது ரெமெடி ஒன்று இருக்குங்க. அந்த அஞ்சாவது ரெமெடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க, மஞ்சிஷ்டா அப்படின்னு கேளுங்க. மஞ்சிஷ்டா அப்படின்றது தருவாங்க, அதுக்கு பேரே மஞ்சிஷ்டா தான் சொல்லுவாங்க. அந்த மஞ்சிஷ்டா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா வசம்பு வாங்கிட்டு ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க, பொடி பண்ணிடுங்க. பொடி பண்ணிட்டு ஈக்குவல், அதாவது 50-50 கிராம் வாங்கிட்டு ஈக்குவலாக பொடி பண்ணிட்டு அந்த பொடியோட கூட வெறும் பால் ஊற்றி ஒரு பேஸ்டாக்கி கழுத்துக்கு அப்ளை பண்ணி அரை மணி நேரம் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது அஞ்சாவதுங்க, ஓகேங்களா. ஆறாவது இன்னொன்று இருக்கு. ஆக்சுவலி நிறைய சொல்லிட்டே போறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு எது சாத்தியமோ அது பண்ணிக்கோங்க, சரிங்களா. இதை நான் மூணாவது முறை ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு. ஆக்சுவலி ஆறாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலோவேரா. கத்தாழை நம்ம எல்லார் வீட்லயும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கத்தாழை செடின்றது வைக்கதான் செய்யறோம். அந்த கத்தாழையில சின்ன ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. துண்டு எடுத்துட்டு அந்த மேல் தோலை மட்டும் கட் பண்ணிட்டு உள்ள அந்த சோறு இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து மஞ்சள்ல தொட்டுணும். மஞ்சள் இப்படி டச் பண்ணி கழுத்துல நல்லா மசாஜ் பண்ணும். மசாஜ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கிளீனாக மசாஜ் பண்ணிட்டு கொண்டை போட்டுட்டு கழுத்து ஃபுல்லாக மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மசாஜ் பண்ணும்போது அந்த ஆலோவேரா அழுத்தி மசாஜ் பண்ணுங்க, அதுல இருக்க ஜெல் வரணும். மசாஜ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் கூட விட்டுடலாம். அதுக்கப்புறம் குளிச்சிடலாம். இது காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி இது செஞ்சுக்கலாம். ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு ரெமெடி இருக்குங்க, அது என்னன்னா தக்காளி பழம். தக்காளி இருக்கு பார்த்தீங்களா, தக்காளி பழத்தை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு பாதியை கட் பண்ணிட்டு அந்த பாதியை அரிசி மாவுல தொட்டுக்கணும். அரிசி மாவுல தொட்டு கழுத்து நல்லா மசாஜ் பண்ணும். அது ஸ்க்ரப்ராவும் வேலை செய்யும், கூட இந்த தக்காளி போடுறதுனால கழுத்தை வந்து ப்ளீச்சும் பண்ணும், அதாவது ஒயிட்னிங்காகவும் அது வேலை செய்யும். இன்னொன்று வந்து ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவும் கொடுக்கும். ஸோ இத்தனை ரெமெடி சொல்லியிருக்கேன். கூட வந்து பாருங்க, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டயபெட்டிஸாக இருந்தால் டயபெட்டிக்ஸை வந்து கண்ட்ரோலில் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கழுத்து முகம்லாம் நீங்கள் தடவிக்கலாம். தடவிட்டு படுத்துக்கலாம். ரொம்பலாம் தடவணுன்றதில்ல, இவ்வளோவே தேங்காய் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா குளிச்சுட்டு ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் அங்கங்கே கழுத்து முகம் எல்லாத்துலேயும் வச்சுட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு சிலர் எனக்கு தேங்காய் எண்ணெய் சுத்தமாக பிடிக்காதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வேஸ்லின் கொஞ்சோண்டு வேஸ்லின் எடுத்து கழுத்து முகம் எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சிட்டு படுத்துக்கோங்க. அந்த ட்ரை ஸ்கின்ன்றது மறையும். இன்னொன்று ஸ்கின்னுக்கு போதுமான மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கிடைக்கும். இன்னொன்று கழுத்து கருமை மறையிறதுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேஸ்லின் நைட் அப்ளை பண்ணிட்டு நான் சொன்ன மெத்தடாலஜிஸ் ஏதாவது ஒன்று கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. கழுத்து கருமையாக அது நம்மளுக்கு இருந்துச்சா அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு பக்காவாக செட்டில் ஆகும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.